என் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ரெண்டு ஆனியன் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கோம். மூன்று பச்சை மிளகாய் இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சாப் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு அரை டேபிள் ஸ்பூன், அப்புறம் கொத்தமல்லி, எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் மட்டனை நல்லா வேக வச்சு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஊறியிருக்கு. இந்த ஊர்ன கடலைப்பருப்பை நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம வடைக்கு எப்படி அரைப்போமோ அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ நான் அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் நம்ம மிக்சியில் குறைக்குறன்னு அரைச்சி வச்ச மட்டன்களை ஆட் பண்ணிக்கலாம். மட்டனை வந்து நம்ம கடையிலே கொத்துக்கறி மாதிரி கேட்டு வாங்கி வந்துடலாம். வாங்கி வந்துட்டு வேக வச்சுட்டு நம்ம மிக்சியில் கொஞ்சமாக ஒரு குறைக்குறன்னு அரைச்சிட்டோன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பும் இதோடு ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்ச கடலை மாவு, கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இதில் குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிடுங்க. காரெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவு தான் நான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் நறுக்கி ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். அதோடு சேர்த்து பெருங்காயத்தூள், உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு காரெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காயட்டும். இந்த மசாலாவை ரெடி பண்ணதை நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம். ரெடி பண்ணதை நம்ம ஒன் பை ஒன்னாக தட்டி நம்ம காஞ்ச எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். போட்டு நான் ஒரு பால் மாதிரி பண்ணிவிட்டு அதில் தட்டி தட்டி போட்டலாம். வடை பதத்துக்கு உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் போட்டுக்கலாம். நான் வடை தான் போடுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், எல்லாத்தையுமே இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஒரு சின்ன குறிப்பு சொல்கிறேன். வேக வைக்கும்போது நம்ம மட்டனை கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சோண்டு உப்பு போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸில் அகைன் குறைக்குறான்னு போட போகிறோம். அவ்வளோதான். இப்போ வடைகள் நல்லா குக் ஆகிருக்கு. இதை நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ஸோ நல்லா திருப்பி விட்டுடலாம். உங்கள்கிட்ட கடலை மாவு இல்லைன்னா ஓகே, நீங்கள் வடை செய்யணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக பொட்டேட்டோ யூஸ் பண்ணலாம், இல்லைனா கார்ன்ஃப்ளவர் மாவு யூஸ் பண்ணலாம். நான் இது எதுவுமே யூஸ் பண்ணாமல் கடலைப்பருப்பு வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம். வடை ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்க எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாமே ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். வேறு ஒரு பாத்திரத்தில் நான் எடுத்து வச்சிடறேன் வடைகளை. பாருங்கள், ரொம்பவும் டேஸ்டான, மொறு மொறுன்னு நல்ல ஒரு கிறிஸ்பியான நம்மளுடைய கறி வடை ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம ரைஸோடு வச்சு சாப்பிட்லாம், எல்லாத்தோடும் வச்சு சாப்பிட்லாம். இதுக்கு சைடிஷாக வந்து நான் வந்து டொமேட்டோ சாஸ் தான் வச்சுருக்கேன். நம்ம எல்லாத்தோடும் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு சுவையான, ருசியான, மொறு மொறு மொறுன்னு நம்மளுடைய கறி வடை ரெடி ஆகிடுச்சு. நம்ம மசால் வடை எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான் கறி வடை செய்கிறோம். ஸோ இந்த அதாவது மட்டன் மட்டும் இல்லை, சிக்கன் வச்சு கூட செய்யலாம், ஃபிஷ் வச்சு கூட செய்யலாம். நம்ம எது வேணாலும் வச்சு செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெஜிடபிள்ஸ் கூட வச்சு செய்யலாம். நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹானாஸ் கிச்சன் தமிழ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.